அடுத்ததாக கரூர் மெடிக்கல் காலேஜ் பார்க்க போகிறோம். கரூர் மெடிக்கல் காலேஜில் மொத்தம் 150 சீட் இருக்கு. அதில் வந்து 22 சீட் எங்கே வந்துடுது, ஆல் இந்தியா கோட்டாவில் போயிருது, மிச்சம் 128 சீட்டு ஸ்டேட் கோட்டாவுக்கு வருது. ஓகேவா? அடுத்து வந்து ஈரோடு மெடிக்கல் காலேஜில் மொத்தம் 100 சீட் இருக்கு. அதில் வந்து மொத்தம் 15 சீட் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிருது, மிச்சம் 85 சீட் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு வருது. கடலூர் மெடிக்கல் காலேஜில் வந்து மொத்தம் 150 சீட் இருக்கு. அதில் வந்து 23 சீட்டு வந்து ஆல் இந்தியா கோட்டா, அதில் மொத்தம் 127 சீட்டு ஸ்டேட் கோட்டா. ஓகேவா? அடுத்து அரியலூர் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறதுல வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து மொத்தம் 23 சீட்டு வந்து ஆல் இந்தியா கோட்டா, மொத்தம் 127 சீட்டு வந்து ஸ்டேட் கோட்டா. ஓகேவா? ஈரோடு மெடிக்கல் காலேஜில் வந்து ஐபி வார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து பெருந்துறை காலேஜில் உள்ள ஐபி வார்டு, அதில் ஒரு 30 சீட்டு போயிடும். அப்போ 30 சீட் வந்து ஐபி வார்டு ஆல் இந்தியா கோட்டாவில் போயிடுச்சு அப்படின்னா -30 -55 சீட்ஸ் தான் ஸ்டேட் கோட்டா போயிருது. ஓகேவா? அடுத்து வந்து திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, அது 23 சீட்டு ஆல் இந்தியா கோட்டா போயிருக்கும், 127 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு வருது. அடுத்து கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டு, அதில் 23 சீட் வந்து ஸ்டேட் கோட்டாக்கு போயிருது, சரி ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிருது. அடுத்து 127 சீட் வந்து எது வருது, ஸ்டேட் கோட்டாக்கு வருது. கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் மொத்தம் 150 சீட்டு, அதில் 23 சீட்டு வந்து ஆல் இந்தியா கோட்டா, 127 சீட் வந்து ஸ்டேட் கோட்டா. ஓகேவா? நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் வந்து மொத்தம் 150 சீட்டு கொடுத்துருக்காங்க, பட் 23 சீட்டு வந்து ஸ்டேட் கோட்டா, 127 சீட்டு வந்து சி 23 சீட்டு வந்து ஆல் இந்தியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா வந்து 127. நாமக்கல் மெடிக்கல் காலேஜில் 100 சீட் தான் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் மெடிக்கல் காலேஜில் 50 சீட்டு வந்து இன்னும் நம்ம வாங்குவோம். அடுத்து வந்து ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் 50 சீட்டு கூடுதலாக தருவாங்க. ஓகேவா? ஏன்னா நியூ மெடிக்கல் காலேஜில் மொத்தம் 150 சீட்டு கணக்கு பண்ணி தானே கொடுத்தாங்க, ஒவ்வொரு காலேஜிலையும் 150 சீட்டு கணக்கு பண்ணி கொடுத்தாங்க. பட் அப்படி இருக்கும்போது நாமக்கல்லையும் ராமநாதபுரம், ஏன்னா அப்போதைக்கு கட்டுமான பணிகள் வந்து கொஞ்சம் துரிதம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால அந்த 50 சீட்டை நிப்பாட்டி வச்சுருவாங்க. பட் இந்த வருஷம் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயரில் கன்ஃபார்ம் அந்த 50 சீட்டும் ராமநாதபுரத்தில் ஒரு 50 சீட்டும் கன்ஃபார்ம் வந்துடும். நாமக்கல்ல மொத்தம் 100 சீட்டு, அதில் மொத்தம் 15 சீட்டு வந்து ஸ்டேட் கோட்டா, மிச்சம் 85 சீட்டு வந்து சாரி 15 சீட்டு ஆல் இந்தியா கோட்டா, 85 சீட்டு வந்து ஸ்டேட் கோட்டா. ஓகேவா? நீலகிரி மெடிக்கல் காலேஜில் மொத்தம் 150 சீட்டு, அதில் வந்து 23 சீட்டு வந்து ஆல் இந்தியா கோட்டா, அதில் மொத்தம் 127 சீட்டு வந்து ஸ்டேட் கோட்டா. ஓகேவா? ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் 100 சீட்டு, அதில் வந்து மொத்தம் 15 சீட்டு வந்து ஆல் இந்தியா கோட்டா, மிச்சம் உள்ள 85 சீட்டு வந்து ஸ்டேட் கோட்டா. மிச்சம் எத்தனை காலேஜ் இருக்கும், மொத்தம் 33 காலேஜ் பார்த்தாச்சு. மிச்சம் உள்ள 3 காலேஜ் ப்ளஸ் இஎஸ்சி காலேஜையும் நம்ம இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். ஓகேவா? அடுத்து திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ். திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் மொத்தம் 100 சீட்டு இருக்குது, அதில் ஆல் இந்தியா கோட்டாக்கு 15 சீட்டு போயிருது, மிச்சம் உள்ள 85 சீட்டு வந்து ஸ்டேட் கோட்டாக்கு வருது. ஓகேவா? அடுத்து திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இருக்குது, அதில் 15 சீட்டு ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிருது, மிச்சம் உள்ள 85 சீட்டு வந்து ஸ்டேட் கோட்டாக்கு வருது. ஓகேவா? விருதுநகரில் மொத்தம் 23 சீட்டு ஆல் இந்தியா கோட்டா, மிச்சம் உள்ள 127 சீட்டு ஸ்டேட் கோட்டா. ஓகே, நம்மளுக்கு இன்னும் எத்தனை சீட்டு வரணும்னா, நாமக்கல்ல ஒரு 50 சீட்டு, ராமநாதபுரத்தில் ஒரு 50 சீட்டு, திருவள்ளூரில் ஒரு 50 சீட்டு, திருப்பூரில் ஒரு 50 சீட்டு, மொத்தம் 200 சீட்டு வந்து இன்னும் பாக்கி இருக்கு. யார் தர வேண்டியது, சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு அப்ரூவ் பண்ண வேண்டியது, அதை வந்து கன்ஃபார்ம் தந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காரு நம்மளுக்கு மா சுப்பிரமணியம். பட் இந்த வருஷம் வருது, அது அடுத்த வருஷம் வருதுன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. ஓகேவா? அடுத்து வந்து இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைன்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இது அந்த காலேஜே வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபீஸ் தான், இது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? 1 lakh ருபீஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் 24,000 வந்து எதுக்கு வருது, வார்டு ஃபீஸாக வாங்கலாம். ஓகேவா? அங்கே வந்து மொத்தம் 125 சீட் இருக்கு. 125 சீட்ல 19 சீட்டு ஆல் இந்தியா கோட்டாக்கு போகுது, மிச்சம் உள்ள 25 சீட்டு வந்து ஐபி வார்டுக்கு போகுது. ஓகேவா? மிச்சம் எத்தனை சீட் இருக்குது, 81 சீட் இருக்குது. ஓகேவா? 81 சீட்டு வந்து தான் எதுக்கு வருது, நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டாக்கு தராங்க. ஓகேவா? இப்போ மொத்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதனுடைய மொத்த சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5000 சீட்ஸ். மொத்த சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 5000 சீட்ஸ். அதில் ஆல் இந்தியா கோட்டாக்கு எத்தனை சீட்ஸ் போகுது, 754 சீட்ஸ் போகுது. 754 சீட்ஸ் போகுது, ப்ளஸ் ஐபி வார்டுன்னு சொல்லக்கூடிய இஎஸ்ஐசி அந்த இதெல்லாம் போகுதுல. அப்போ அந்த ஐபி வார்டு மொத்தம் எத்தனை சீட் போகுது, 50 சீட்டு போகுது.
கழிச்சிங்க அப்படின்னா 4196 சீட், 4196 சீட் தான் வந்து எதுக்கு வருது நம்மளுக்கு, ஸ்டேட் கோட்டாக்கு வருது. ஓகேவா, இதுதான் நம்மளோட ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கான சீட் மேட்ரிக்ஸ், ஸ்டேட் கோட்டா. ஓகேவா, ஆழ்ந்த கோட்டாக்கு டாப் ரேங்க் உள்ளவங்க 650 மேலே இருக்கவங்க போட்டி போட்டாங்கன்னா கன்ஃபார்ம் சீட் கிடைக்கும். ஓகேவா, இஎஸ்ஐசி சென்னை கேகே நகரில் மொத்தம் இவ்வளோதான் இருக்கு சீட்டு. பட் அதையும் வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ சீட்டு வருது, மொத்தம் ஸ்டேட் கோட்டாக்கு எத்தனை சீட் வருது நம்மளுக்கு, 7 8 16 17, மிச்சம் 1 2, இங்கே 1 4 4 2 7 7ங்கிற நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸ். இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் கோட்டாக்கான சீட். ஓகேவா, 4277 சீட்ஸ் இருக்கு. ஓகேவா, நம்மளுக்கு அப்போ ஆல் இந்தியா கோட்டாவில் 754 + 50 சீட்ஸ் போக 804 சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிருது. ஓகேவா, அடுத்து டோட்டல் சீட்ஸ் வந்து 5000, அதில் 125 சீட் வந்து இஎஸ்ஐசி, மொத்தம் சேர்த்தோம்னா 5125 சீட். ஓகேவா, இப்போ கனெக்ட் ஆகி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட நீட் ஆப்பர்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.